ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்ணெய் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். போகிறது வெண்ணெய் புட்டு. வெண்ணெய் புட்டுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சாச்சு. ஊர்னதை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், 3 ஏலக்காய், தேவையான அளவு சர்க்கரை. சர்க்கரை வேணானா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் வடிச்சிட்டு அரைச்சிடலாம். கழுவிட்டு, 3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இத நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காவை அரைச்சாச்சு, 1/4 அரைச்சாச்சு. இப்ப தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவும் 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா நைஸா நம்ம அரைச்செடுத்துக்கலாம். வெண்ணெய் போல அரைச்சு எடுத்துக்கணும். பச்சரிசி, தேங்காய், ஏலக்காய் 3 நல்லா வெண்ணெய் போல அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் திட்டமான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம இதை ஊற்றிக்கிண்ட நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிண்டி எடுப்போம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஹையில் வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சே கெட்டிப்படாமல் நல்லா கிண்டி வெந்து வரணும். வெந்து வரும்போது நல்ல ஸ்மெல் வரும். நம்ம அரைச்சி போட்டிருக்க அரைச்சிருக்க இந்த பச்சரிசியெல்லாம், பச்சரிசி மாவுலாம் நல்லா வெந்து வரணும். கிண்ட கிண்ட கெட்டி ஆகிட்டே இருக்கும். ஒரு சைடு பாத்திரத்தில் சுட தண்ணி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ஊற்றி ஊற்றிட்டு நல்லா கிண்டணும். அப்போ தான் நம்ம வெண்ணெய் புட்டு நல்லா வெந்து வரணும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது. சரி, இதை நம்ம ரெசிபியாக ஒரு தடவை செஞ்சு காட்டுவோம். நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல, அதனால தான் இதை வந்து சரி நம்ம ட்ரை பண்ணி காட்டுவோம். இதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இதை எப்படி நான் வந்து சர்வ் பண்ணுறேன் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கங்க. நீங்கள் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பு நல்லா கூட்டி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கைவிடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டு உருண்டை உருண்டையே ஆயிடும். இனிப்பு பத்தல நான் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த தேங்காவோடைய பிளேவரும் அந்த ஏலக்காய் இந்த பச்சரிசியோடது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க. இப்ப பாருங்க, நம்ம வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிருக்கு. இங்க பாருங்க, தண்ணியில் இப்படி கை வச்சுட்டு இப்படி தொட்டால் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க, இதுதான் பதம். இப்போ நம்ம வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கை விடாமல் கிண்டுங்க. அடி பிடிச்சிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அடி பிடிக்காமல் செய்கிறது தான் இது. அடி பிடிக்காமல் செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் கரெக்டாக. அது மாதிரி கெட்டி விடுவாமல் பார்த்துக்குங்க. லைட் சின்ன சின்னதாக தான் கட்டி கட்டிப்படும். அதை நம்ம இப்படியே கரண்டிலேயே அப்படியே நசுக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிண்டணும், அதுதானே ஒன்று. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்ம வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் செஞ்ச நெய் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். நான் அடுத்த தடவை திருப்பி எடுத்த நெய் பார்த்துக்குங்க. நான் ஊற்றிக்கிறேன்.
இப்போ நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கை முந்திரி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த நெய் எப்படி எடுக்கணுன்றதை நான் கீழே உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. முந்திரி ஃப்ரை ஆச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்ல ஊத்திக்கலாம். நான் ஃப்ரை பண்ண கீயை தான் இந்த பிளேட்ல ஊத்திட்டு எல்லா இடத்துலையும் கீ படுற மாதிரி நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம கீயை வந்து தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. வெண்ணெய் புட்டை எடுத்து நம்ம இதில் இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்படி நல்லா சமப்படுத்திடுவோம். நம்ம இந்த பிளேட்டில் நல்லா சமப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வெண்ணெய் புட்டு யாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளாம் சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு பசங்களை இதை சாப்பிட்டுருக்காங்களான்னு கண்டிப்பா தெரியாது. உங்க வீட்டில் கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. இது வந்து ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டா பாயில் போட்டு சாப்பிட்ட உடனே வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டு போயிடும். நான் பாருங்க பிளேட்ல இருக்கிறதெல்லாம் டேரன் சாப்பிட்டு முடிக்க போறா. டேரன் எப்படி இருக்கு சொல்லு. சூப்பர் சூப்பர் சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான்.